ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லீவ் சமையல். விருதுநகர் பொரிச்ச புரோட்டா வீட்லயே ரொம்ப சுலபமா இதை செய்யலாம். வாங்க இதை எப்படி செஞ்சோம் பார்க்கலாம். மைதா மாவு அரை கிலோ, உப்பு தேவையான அளவு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு டம்ளர் அளவு, இதோட 100 மில்லி அளவு இருக்கும் காய்ச்சி ஆறுன பால். அதை நம்ம இதுல ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். பால் ஊத்தி பெசரிட்டோம். இப்ப இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்து நல்லா பெசரிக்கலாங்க. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தளர்ச்சியா தான் பிணையணும். புரோட்டாவுக்கு கெட்டியா பிணையக்கூடாது, இறுக்கமா கொஞ்சம் தளர்ச்சியா தான் பிணையணும். பிணைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி, கொஞ்சம் தளர்ச்சியா பிணையணும் மாவு. பாருங்க இப்ப ஒட்டுது பாருங்க கையில, இந்த அளவுக்கு முதல்ல பிணைஞ்சுக்கரணும். அதுக்கப்புறமா நம்ம இதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா அடிச்சு பிணையணுங்க. அப்பதான் புரோட்டா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பாருங்க எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சதும் சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. பாருங்க இப்போ பாத்திரத்திலையும் நம்ம கைகள்லையும் ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இத கொஞ்ச நேரம் நல்லா நீங்க அமுத்தி அமுத்தி பிசையணுங்க. இப்ப இந்த மாவை நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்கலாங்க கொஞ்ச நேரம். புரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் ஊற வேண்டாம். 10 நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும், நம்ம புரோட்டா போட்டுக்கலாம். நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை எப்படி உருண்டை போடுறதுன்னு காட்டுறேன். கைகளில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாவுல இருந்து இப்படி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. பாருங்க மாவை நல்லா இப்படி பண்ணி இந்த நம்மளுடைய கைகளுக்குள்ள இப்படி வச்சு இப்படி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு பால்ஸ் மாதிரி வருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க நல்லா இந்த மாதிரி மாவு பிரிச்சு இப்படி உங்களுடைய கைகளுக்குள்ள வச்சு இப்படி நீங்க நல்லா அமுத்துனீங்கன்னா ஒரு பால்ஸ் மாதிரி வரும். இதை எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க நீங்க எந்த கல்லுல தேய்ச்சாலும் சரி, நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. உரல்லையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச உருண்டைகள்ல இருந்து ஒரு உருண்டையை வச்சு முதல்ல நம்ம நல்லா தேய்ச்சுக்கலாங்க. எவ்வளவு பெருசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு பெருசா தேய்ங்க. மெலிசா இருக்கணும், ரொம்ப டைட்டா தேய்க்காதீங்க. எவ்வளவு நல்லா உங்களால அமுத்தி தேய்க்க முடியுமோ நீங்க அவ்வளவு தேய்ங்க. மைதா மாவு ஃப்ரீயாவே வரும் உங்களுக்கு, இதுக்கு எந்த சேஃப் எல்லாம் தேவையே இல்லை. நல்ல பெருசா மெல்லிசா தேய்ச்சிட்டு இது மேல நம்ம எண்ணெய எல்லா பக்கமும் முதல்ல நல்லா தடவிடலாங்க. தடவிட்டு இப்ப இத நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நான் இப்படி அடிக்கிறேன், உங்களுக்கு அடிக்க முடிஞ்சா நீங்க அடிங்க, இல்லைன்னா நீங்க அப்படியே எடுத்து கூட இத இப்படியே நம்ம சுருட்டிடலாங்க. ஒரு விரல் வச்சுக்கோங்க, ஒரு விரல் வச்சு இத இப்படி நல்லா சுருட்டிருங்க. இந்த லாஸ்ட நல்லா இப்படி உள்ள போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 உருண்டைகளை நான் சுருட்டி வச்சிருக்கேன். இப்ப இதை எப்படி தேய்ச்சு பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இத லைட்டா தேய்ச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு தோசைக்கல்ல. நம்ம தேய்ச்ச புரோட்டாவை இப்ப இதுல நான் போடுறேன். இப்ப இத திருப்பிக்கலாம். ரொம்ப வேக விடக்கூடாது, லேசா வேகட்டும். ஏன்னா நம்ம போடுறது பொரிச்ச புரோட்டா, ரெண்டு பக்கமும் லேசா மட்டும் வெந்தா போதும். லேசா தான் வெந்திருக்கு பாருங்க, இங்கெல்லாம் மாவா தான் இருக்கு. இப்ப இதை எடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம் கடாயில எண்ணெய், அதுல இந்த புரோட்டாவை நம்ம போட்டுடலாங்க. இப்போ புரோட்டாவை இன்னொரு பக்கமா நான் திருப்பி போடுறேன். நல்லா இதுல பொரியட்டுங்க. தீய ரொம்ப ஃபாஸ்டா வைக்காம ஒரு மிதமான சூட்லயே இந்த புரோட்டாவை ரெண்டு புறமா மாத்தி மாத்தி போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்க
நல்லா ரெண்டு பக்கமும் நல்லாவே செவந்துருச்சு. இப்ப நாம இத எடுத்துடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரிச்ச புரோட்டா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே போல உங்க வீட்டுல நீங்க செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.